அடுத்து பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து பார்ட் நம்பர் 205. யூ ஆர் ஒன் யூ வாண்ட் டு ஃபைண்ட் சைன் ஏ பை டூ சைன் த்ரீ பை டூ. இதனுடைய கூடுதல் அல்லது வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸ்பிரஸ் ஆஸ் சம் ஆர் டிஃபரன்ஸ், சம் ஆகும் அல்லது டிஃபரன்ஸ் ஆகவோ கொண்டு வரணும். அதுக்கு நமக்கு வரும்போது இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துக்கணும். இங்கே டூ சைன் ஏ, நான் கொஞ்சம் பெருசாகவே எழுதுறேன், டூ சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. தென் டூ காஸ் ஏ சைன் ஏ, அப்படியே இது மாறி வரும். ஓகேவா? அடுத்தது டூ காஸ் ஏ காஸ் பி, அடுத்தது டூ சைன் ஏ காஸ் பி. இந்த நாலு ஃபார்முலாவையும் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓரமாக எழுதி வச்சிடலாம். இக்க டைட்டிட் அடுத்த ஒரு ரஃப் சைடில் கூட நீ எழுதி வச்சிடலாம். இது வந்து டூ சைன் கா சைன் காஸ் காஸ் சைன், அடுத்தது காஸ் காஸ் சைன் சைன் சைன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சைன் காஸ் காஸ் சைன் தென் காஸ் காஸ் சைன் சைன் வச்சுட்டு இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே எல்லாத்துலேயும் சைன் போட்டுக்கணும். எல்லாமே சைன், அதாவது இந்த இடத்துல சைனு தென் சைன், இந்த நாளுக்கும் சைன் போட்டு இங்கே வந்து காஸ், இது காசு, இங்கேயும் காஸ், இங்கேயும் காஸ். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ரஃப் சைடில் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டீங்கன்னா உனக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இக்கட் செலக்ட் பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒய். தட் மீன்ஸ் இங்கே சம்மு, இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ். சம்னா என்ன? கூடுதல். இந்த இடத்துல வித்தியாசம். தமிழ் மொழியிலிருந்தப்போ இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், கூடுதல் வித்தியாசம். ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கேயும் அப்படிதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த லாஸ்டில் மட்டும் என்ன எழுதுறேன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த லாஸ்ட்டில் மட்டும் எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதி அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதிடுறேன். இங்கே இருக்கிற சைனு இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரஃப் சைடில் எழுதி வச்சுட்டீங்கன்னா வாட் எவர் சம் தே ஆர்ஸ் யூ கேன் சூஸ் தட் ஃபார்முலா ஒன்லி. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் இங்கே இந்த இடத்துல இங்கே டூ இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டூ. சம்டைம்ஸ் இந்த டூ அப்படியே இன்டு பண்ணுறது இல்லை, ஏன்னா இங்கே டூ இல்லைன்ற பட்சத்தில் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். இந்த டூ நம்ம எங்கே கொண்டு வந்துக்கலாம், இந்த இடத்துல ஒன் பை டூ அப்படின்னு வச்சுக்கலாம். சிமிலர்லி இந்த டூவையும் அப்படி தான் இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சும்மா நான் ரெண்டு மட்டும் எழுதுறேன், அதே மாதிரி அடுத்த டூவும் நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த டூ வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒன் பை டூன்னு எழுதிட்டு இது சைனும் சைனும் ரெண்டுமே சைன். அப்போ யூ கம் டு த லாஸ்ட் ஒன். ஓகேவா? இதை வந்து ரஃப் கார்ட்ஸில் எழுதி வச்சுட்டு நீ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், ரெண்டுமே காஸ். ஸோ காஸ் டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட் எழுதணும், தென் மைனஸ் காஸ் சம் வந்து இந்த இடத்துல எழுதிட்டேன். இது வந்து ஃபார்முலா படி, பட் நமக்கு இங்கே என்ன வரும், ஆஃப் ப்ராக்கெட், இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? நமக்கு இதைப்படி இங்கே என்ன இருக்குது, ஏ பை டூ அப்படின்னு இருக்குது. ஸோ ஏ பை டூ மைனஸ் த்ரீ ஏ பை டூ, இந்த இடத்துல வேணால் சைன் எக்ஸ் தென் சைன் ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்க, தென் மைனஸ் போட்டுட்டு காஸ் ஏ பை டூ ப்ளஸ் த்ரீ ஏ பை டூ அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், ஆஃப்னு போட்டுட்டு ஏ பை டூ மைனஸ் த்ரீ ஏ பை டூ. அப்போ என்ன வரும், மைனஸ் டூ ஏ பை டூ தென் மைனஸ் காஸ் ஃபோர் ஃபோர் ஏ பை டூ. அப்போ இந்த மைனஸ் என்ன ஆயிரும், காஸுக்குள்ள காஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் ஏ
இது வந்து ஈவன். ஈவன் ஃபங்க்ஷனா மைனஸ் வந்து வராது, மைனஸ் தான் பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி அதாவது ஈவன் ஃபங்க்ஷன் என்ன, இரட்டை சார்பு, தமிழ்ல இரட்டை சார்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காஸ்க்குள்ள மைனஸ் வந்தா அது பிளஸ்ஸா மாறிடும். சரி, இந்த மைனஸ் வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வெறும் காஸ் ஏ மைனஸ் இது இது கேன்சல் பண்ண மிச்சம் என்ன இருக்கும், டூ இருக்கும். மைனஸ் காஸ் டூ ஏ இதோட ஆன்சர் நிறுத்தி இருக்கிறாங்க. இல்லாட்டி ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் காஸ் ஏ பை கொஸ்டின் வந்து நான் கவனிக்கல. இங்க பை டூ இல்லை பை எயிட் அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்கு எல்லா இடத்துலயுமே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் அந்த டூ அப்படிங்கறத எயிட்னு சொல்லி மாத்திருக்கோம். ஸோ இங்க கொஸ்டின் வந்து எயிட் எயிட்னு இருக்கா, அப்ப இந்த இடத்துல எயிட், தென் ஹியர் ஆல்சோ எயிட், தென் பை எயிட், தென் பை எயிட். அப்ப இது இது கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், பை ஃபோர் வரும். அதே மாதிரி இங்கே இங்கே கேன்சல் பண்ணா இடத்துல ஏ பை டூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நவ் வி ஜஸ்ட் ஆன்சர் ஃபார் த காஸ் ஆஃப் ஏ பை ஃபோர் மைனஸ் ஏ பை டூ. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் நீ என்ன பண்ணணும்னா, இந்த ரஃப் கார்டில் அடுத்து ஒரு சைடு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, இங்கே டூ இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ஆஃபன் பண்ணி வந்துடணும். சைனே காசியே, அடுத்தது காசியே சைனே, அப்படியே அது மாறிடும். அடுத்ததுல வந்து காஸ் காஸ் சைன் சைன் அப்படி ஞாபகத்தில் வச்சுட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் வரல சைன் 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 இந்த நாலுமே வந்து சைன். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா நாலுமே காஸ் இருக்கும். ஃபர்ஸ்டெல்லாம் ப்ளஸ், இந்த மூணும் மைனஸ், இந்த லாஸ்ட் மட்டும் அப்படியே இன்டர் சேஞ்ச் ஆகும். இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல சம்னு வரும். தென் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி எழுதிட்டீங்கன்னா உனக்கு வந்து கொஞ்சம் நல்லா மைண்டில் வந்து செட் ஆகும். என்னுடைய அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.